மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சட்டைநாத சுவாமி ஆலய கும்பாபிஷேகம் நாளை மறுதினம் நடைபெறுவதை முன்னிட்டு பரிவார மூர்த்திகள் கோவில்களில் கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே புதுக்குடி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ கருடைய ஐயனார் ஆலய திருக்கோவிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கலசங்களில் புனித நீர் கொண்டு கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே தலவாய்பட்டி கிராமத்தில் உள்ள ஸ்ரீ செல்வ விநாயகர் ஸ்ரீ சக்தி விநாயகர் ஸ்ரீ மகா மாரியம்மன் திருக்கோவிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. இதனையொட்டி அருள்மிகு ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ மகா மாரியம்மன் சுவாமிகளுக்கு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். நாகை மாவட்ட வேதாரண்யம் அருகே செம்பிய மணக்குடியில் பழமை வாய்ந்த லட்சுமி நாராயண பெருமாள் கோவில் மகா கும்பாபிஷேகம் 101 ஆண்டுகளுக்கு பிறகு வெகு விமரிசையாக நடைபெற்றது. யாகசாலை பூஜைகளுடன் பின்னர் புனித நீர் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க கலசங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் 3000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் நத்தம் ரோட்டில் உள்ள காமாட்சி அம்மன் கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. ராமேஸ்வரம் திருமலைக்கேணி அழகர்மலை உள்ளிட்ட பல்வேறு புனித ஸ்தலங்களிலிருந்து கொண்டுவரப்பட்ட புனித தீர்த்த குடங்கள் உருளமாக கொண்டுவரப்பட்டு கோபுர கலசங்களில் புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனா்.